الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. وقال النبي صلى الله عليه وسلم الصبر عند الصدمة الأولى او كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் ஒரு நியதியை ஏற்படுத்துவதை போன்று, எந்த காரியத்திற்கும் ஒரு முறைமாட்டை ஏற்படுத்துவதை போன்று அல்லாஹும் சில நியதிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். மறைமுகமான உதவியை அல்லாஹ் யாருக்கு சொறிவான், வழங்குவான் என்றால், குரானிலும் நாம் ஹதீஸிலும் ஆய்வு செய்கிற பொழுது தன்னுடைய மறைமுகமான உதவியை அல்லாஹ் வழங்குவான் ஒரு சிலர்களுக்கு, அவர்களுக்குரிய அடையாளங்கள் பல உண்டு. அதில் முதல் அடையாளம், யார் மார்க்கத்திற்காக கஷ்டங்களை தாங்குகிறார்களோ, சதாயித்கள், சிரமங்களை சகிக்கிறார்களோ, அவர்களுக்கு மறைமுகமான உதவிகள் உண்டு. மார்க்கத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள் சஹாபாக்கள், அதனால் அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சுபச்செய்தியில் சொல்லப்பட்டார்கள். அல்லாஹ்வின் மறைமுகமான உதவி எதனால் கிடைத்தது? கடுமையான கஷ்டம். ஒருவர் தொழில் அதிபராக வேண்டுமானால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் எதையும் சாதிக்க முடியாது. கடும் கஷ்டப்படுவாரையானால் அவருக்கு அல்லாஹ் இவருடைய கஷ்டத்துக்காக வேண்டியே உதவி செய்வான். இதை போன்றுதான் சஹாபாக்களின் வரலாறுகளை பார்க்கிறோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா என்று போட்டுகிறோமே, தின்னுரைன் என்று சொல்லுகிறோமே, சொர்க்கத்திற்கு சொந்தக்கார உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, இவர்கள் ஆரம்பத்திலே வந்த கஷ்டம் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பதற்காக தன்னுடைய சிறிய தந்தை ஹக்கம் இப்னு அபில் ஆஸ் என்கிற ஒரு கயவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவை அடித்து அடித்து மயக்கமுற்று கீழே விடுவார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மயங்கி விடுவார்கள், மீண்டும் அடிக்கப்படும், மீண்டும் மயங்குவார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இஸ்லாத்தை விடவில்லை. அத்தனை கஷ்டங்களிலும் இஸ்லாத்தை விடவில்லை என்ற காரணத்தினால் அல்லாஹ் அவர்களுக்கு பேருபகாரம் செய்தான் என்ற வரலாறுகளை பார்க்கும். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர். தல்ஹா தவாஃப் செய்து கொண்டிருக்கிற பொழுது இரண்டு கைகளையும் இரண்டு கால்களையும் கட்டப்பட்டு பின்னால் இருந்து சாட்டையால் அடித்துக் கொண்டு செல்லப்படும். இந்த நேரத்திலேயும் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதை விடவில்லை. அல்லாஹ் அகது அகது என்றே சொன்னார்கள், கஷ்டப்பட்டார்கள், சுவச்செய்தி சொல்லப்பட்டார்கள். எவ்வளவு கஷ்டங்களை இஸ்லாத்திற்காக தாங்குகிறோமோ அல்லாஹினுடைய மறைமுகமான உதவி கண்டிப்பாக உண்டு. ஜுபைர் இப்னுல் அவாம் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்காக அவர்கள் பட்ட அடிகள் யாராலும் முன்னால் அடித்து செல்லப்படும், பின்னால் ஒரு பெண்மணி திட்டிக் கொண்டு வருவார்கள். யார் இந்த பெண்மணி என்றால், ஜுபைரை பெற்ற தாயாரே திட்டிக் கொண்டு வருவார், தாயாரே சபித்துக் கொண்டு வருவார். கஷ்டங்களை தாங்கினார்கள், சுவச்செய்தியை பெற்றார்கள். ஹதீஸுகள் நமக்கு ஆதாரம் சொல்லும். ஹப்பாப் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருப்பார்கள் என்றால் ரெண்டு பேர்களுக்கு தனி மரியாதை உண்டு. ஒன்று பிலால் ரலியல்லாஹுவுக்கு, இன்னொன்று ஹப்பாப் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு. ரெண்டு பேரும் ஏழை தோழர்கள், கடும் கஷ்டப்பட்டவர்கள், அடிமைகள். உமர் ரலியல்லாஹு தஆலா எழுந்து வரவேற்பு கொடுப்பார்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலாவை. இந்த விரிப்பிலே அமருங்கள் என்று சொல்லுவார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா காரணம் கேட்கிறார்கள். என்ன காரணம்? இரண்டு பேர்களும் இஸ்லாத்திற்காக பட்ட கஷ்டங்கள் கொஞ்சமல்ல, நஞ்சமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் கண்ணியம் செலுத்தி இருக்கிறார்கள், அதனால் நானும் செலுத்துகிறேன் என்பார்கள். அப்பா இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை தன்னுடைய ஆடையை கழட்டி காட்டுகிறார்கள். முதுகு முழுக்க வெள்ளை தடுப்பாக இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா மாரைத்து கத்து, இது போன்று நான் இதுவரை யாரையுமே கண்டதில்லையே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, என் எஜமானர் நெருப்பை மூட்டுவார், இஸ்லாத்தை விடு என்று சொல்லுவார், நான் விட மறுப்பேன், நெருப்பை அணைப்பது என் முதுகா இருக்கும் என்றார். கொழுந்துவிட்டு எரிகிற நெருப்பை அணைப்பது என் முதுகாக இருக்கும்.
இது போன்று வன்முறை நடந்தது, அதனால் என் முதுகு வெண்மையாகவே இருக்கிறது என்றார்கள். இத்தனை கஷ்டமும் எதற்காக? இஸ்லாத்தை ஏற்றதற்காக. அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி கேள்விப்பட்டு தன்னுடைய சகோதரர் அனீஸை அனுப்பி வைக்கிறார், முகம்மதை பற்றி ஆய்வு செய்து வாருங்கள் என்று. முகம்மதை பற்றி ஆய்வு செய்கிறார் அனீஸ். இவர் ஷாயிராக இருப்பாரோ, இவர் ஒரு கவிஞராக இருப்பாரோ என்று எண்ணி பார்க்கிறார். கவிஞர்கள் எல்லாம் கற்பனையைத்தான் புனைந்து சொல்லுவார்கள், ஆனால் அல் குர்ஆனை பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்பனைக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று முடிவுக்கு வருகிறார். இவர் சாகிராக இருப்பாரோ சூனியக்காரனாக இருப்பாரோ என்ற ரீதிகளை பார்க்கிறார். சூனியக்காரர்கள் ஒருவரை மற்றொருவரோடு சேர்ப்பதற்காக இன்னொருவரை பிரிக்கிற பழக்கம் அவர்களுக்கு உண்டு. மற்றவரை பிரித்து ஒருவரை சேர்ப்பார்கள். இது சூனியக்காரர்களின் வேலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் எல்லோரும் சேர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதர பிரிப்பதற்கு ஆள் இல்லை. அல் குர்ஆன் இருக்கிறது, சேர்த்து வைக்கிறது, பிரிக்கவில்லை. இவர் சாகிரும் அல்ல, இவர் ஜோதிடராக இருப்பாரோ என்று எண்ணி பார்க்கிறார். ஜோதிடத்திலே ஒரு உண்மை இருக்கும், பல பொய்கள் கலந்திருக்கும். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற அத்தனை கருத்துக்களும் உண்மையிலும் உண்மையாகவே இருக்கிறது. இவர் ஜோதிடரும் அல்ல என்று தன்னுடைய சகோதரர் அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லுகிறார்கள். இவர் உண்மையிலேயே நபியாக இருக்கிறார்கள், ரசூலாக இருக்கிறார்கள். வாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் உணவுகளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். காபத்துல்லாவிலே வந்து தங்குகிறார்கள். தான் யாரை தேடி வந்தேன் என்ற செய்தியை சொல்லவே இல்லை அபூதர் ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாள் தங்கினார்கள், அருகிலே அலி ரலியல்லாஹு தஆலா கடந்து செல்கிறார்கள். ஏதோ பிரயாணத்திலே வந்தவர் போல் தெரிகிறது என்று எண்ணிக்கொண்டு புறப்படுகிறார்கள். இரண்டாவது நாளும் அலி ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறார்கள், இதே அபூதரை பார்க்கிறார்கள். அபூதரும் கேட்கவில்லை. இரண்டாவது நாளும் இப்படியே கழிகிறது. மூன்றாவது நாள் வழியே செல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா, சகோதரரே, உங்களை இதுவரை கண்டதில்லை, இரண்டு நாட்களும் இங்கேயே இருக்கிறீர்கள், மூன்றாவது நாளாக உங்களை காணுகிறேன், ஏதாவது உதவி வேண்டுமா? உங்களுக்கு உதவி செய்கிறேன், ஏதாவது வாக்குறுதி கொடுக்கிறீர்களா? அதை நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்கிற பொழுது இப்பொழுதுதான் அபூதருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் வந்த நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான், நான் முகம்மதை காண வேண்டும் என்று வந்தேன். யார் முகம்மது என்று எனக்கு தெரியவில்லை, முகம்மதை பார்க்க வேண்டும். அலிரலி அல்லாஹு தஆலா பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொண்டு போய் விடுகிறார். பெருமானார் இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நபிகள் பெருமானாரின் கரத்தை பற்றினார், இஸ்லாத்தை ஏற்றார். கண்மணி நாயகம் அபூதரை பார்த்து அழுகிறார்கள். அபூதர் பெருமானாரை பார்த்து அழுகிறார்கள். அழுதவுடன் பெருமானார் சொன்னார்கள், அபூதர்ரே, உன்னுடைய இஸ்லாத்தை மறைத்து வைத்துக் கொள். அபூதர்ரே, யாரிடத்திலும் இஸ்லாத்தை வெளிப்படுத்தி விடாதே. உன்னுடைய உடனை ரணகலமாக்கி விடுவார்கள், ரத்தக்கரை ஆக்கி விடுவார்கள். அதனால் யாரிடத்திலும் இஸ்லாத்தை நீ சொல்லாதே. ஆனாலும் கூட இவருடைய உள்ளத்திலே இருந்த ஜஸ்பா, அவருடைய உள்ளத்திலே இருந்த உறுதி இதை கேட்டுவிட்டு நேரடியாக சென்றார் காபாவுக்கு சென்று சொன்னார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இறைவனுக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். கடினமாக அடிக்கப்படுகிறது. அபூதர் ரலியல்லாஹு தஆலா, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து காப்பாற்றுகிறார்கள். இவர் ரிஃபார் கூட்டத்தை சார்ந்தவர், இவரை நீங்கள் அடித்தால் இவரின் கூட்டம் வழியாகத்தான், இவர்களுடைய ஏரியாவின் வழியாகத்தான் நீங்கள் ஷாம் நாட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும், அவர்களால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்று தடுத்து நிறுத்துகிறார்கள். ஆனாலும் கூட மறுநாளும் மீண்டும் தன்னுடைய இஸ்லாத்தினுடைய பிரகடனத்தை காபத்துல்லாவிடம் எடுத்துரைத்தார் என்பதுதான் வரலாறு. மீண்டும் அடிக்கப்பட்டார், மீண்டும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா காப்பாற்றினார்கள். இஸ்லாத்திற்காக ஷதாயிதுகளை, கடுமையான சிரமங்களை தாங்க தயாராக இருந்தார். அதே இஸ்லாமியர்கள் இன்றைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால் கூட அல்லாஹ்வை பற்றி புலம்புகிற சூழல். அல்லாஹ்விற்கு கண் இல்லையா? என் குடும்பத்தை பார்ப்பதில்லையா? என் வியாபாரத்தை பார்ப்பதில்லையா? நான் 5 நேரம் தொழுகிறேன், எனக்கு தானே சிரமம் வருகிறது. தொழாதவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான். சிரமத்தை கொடுத்து அல்லாஹ் போதித்து பார்க்கிறான். யார் சிரமத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ இவர்களுக்கு என்று சொல்லுவார்கள், அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் கொடுப்பான். யார் கஷ்டப்படுகிறார்களோ, படைத்தவன் அவன் கஷ்டத்தை கொடுத்து பார்ப்பான். இந்த மாதிரி உசுரி உசுரா, ஒரு கஷ்டத்தை நீ சுமக்கிறாயா, உனக்கு இரட்டை சந்தோஷம் நான் வழங்குகிறேன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் மார்க்கத்திற்காக ஒரு கஷ்டத்தை நீ சுமந்தால் உனக்கு இரட்டை சந்தோஷம் உண்டு என்கிறான் அல்லாஹ். யார் தயாராக இருக்கிறோம்? சஹாபாக்களுடைய வரலாற்றிலே அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹுவின் வரலாறு ஒரு வித்தியாசமான வரலாறு. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ரோம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். ரோமிகளை வெற்றி கொள்ள முடியாது என்ற காலத்திலே அனுப்பி வைக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரோம் நாட்டுக்கு சென்றார்கள். முஸ்லிம்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவும் சிறைபிடிக்கப்பட்டார்கள். அரசர் தாகியாவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. நசராணி நாட்டைச் சேர்ந்தவர், நசராணி ஒரு கிறிஸ்துவர். அரசருக்கு முன்னால் கொண்டு வந்து தாகியா
முன்னால் நிறுத்தப்படுகிறது. அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா ஏகத்துவத்தை விட வேண்டும், உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஒரு காலம் முடியாது, ஏகத்துவத்தை வல்ல இறைவனை என்னால் மறுக்க முடியாது, விட முடியாது. தூக்கு மேடையில் ஏற்றப்படும், தூக்கில் ஏற்றப்படுவதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. புஸ்து ரப்பில் காபா, நான் தூக்கிலே ஏற்றப்பட்டாலும் ரப்புல் காபாவின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்றேன் என்றார். அரசருக்கு ஒண்ணும் புரியல, எப்படி இவர் நீ வெற்றி பெற்றாய் என்று அரசர் கேட்கிறார். எனக்கு ஷஹாதத்துடைய மரணம், மரணங்களிலேயே சிறந்த மரணம், ஷஹாதத்துடைய மரணம் எனக்கு கிடைத்துவிடும் என்கிற பொழுது அந்த மரணத்தை உனக்கு நான் கொடுக்க தயாராக இல்லை என்று அரசர் மீண்டும் ரிவேர்ஸ் ஆகிறார். தூக்கு மேடைக்கு சென்று மீண்டும் திரும்புகிறார்கள். ஒரு பெரிய பானையிலே கொப்பரையிலே வெந்நீர் காய்ச்சப்படுகிறது. இரண்டு இஸ்லாமிய கைதிகள் அழைத்து வரப்படுகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபாவுக்கு முன்னால் ஒரு கைதியை தூக்கி உள்ளே போடப்படுகிறது ஒரு முஸ்லிம். ஏகத்துவத்தை விட சொல்லுகிறார் அரசர், விட மறுக்கிறார், தூக்கி போடப்படுகிறது, அங்கே சகிதாகிறார். இரண்டாவது ஒருவரையும் தூக்கி போடப்படுகிறது, சகிதாகிறார், ஏகத்துவத்தை விடவில்லை. இப்பொழுது அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபாவிடத்திலே சொல்லுகிற பொழுது அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா அழுகிறார்கள். இதை பார்த்து அழுகிறார்கள். அரசருக்கு ஒரு வகையான இரக்கம் வருகிறது. பயந்துதான் இவர் அழுகிறார் என்று நினைத்துக் கொண்டு, நீ அழுகிறாயே, எதற்காக அழுகிறாய் என்று கேட்கிற பொழுது அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா சொன்னார்கள், எனக்கு ஒரு உயிர் தான் இருக்கிறது, ஒவ்வொரு முடிக்கும் ஒரு உயிர் இருக்குமே, ஆனால் அத்தனை உயிரையும் இப்படி கொடுத்து நான் சகிதாவதற்கு விருப்பப்படுகிறேன். எனக்கு இருப்பது ஒரு உயிர் தான், ஏகத்துவத்தை காப்பதற்காக பல லட்சம் உயிர்கள் இருந்தாலும் அந்த உயிர்கள் முழுக்க நான் கொடுத்து ஏகத்துவத்தை காப்பேன் என்று சொல்லுகிற பொழுது அரசரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இதையும் அகற்றுகிறார். கடைசியாக அரசர் சொன்னார், என்னுடைய நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துருன்னு சொன்னார், நான் விட்டு விடுகிறேன். அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா, இது மார்க்கத்திற்கு புறம்பான விஷயம் ஒன்றுமல்ல, ஆனாலும் ஒரு நிபந்தனை விதித்தார்கள், நான் உன் நெற்றியிலே முத்தமிட்டால் எனக்கு மட்டும் விடுதலை வழங்கக்கூடாது, எனக்கு மட்டும் வழங்கக்கூடாது, என்னுடைய கைதிகள் அத்தனை பேர்களுக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்று சொல்ல சரி என்று ஏற்கிறார். நெற்றியிலே முத்தமிட்டு அனைத்து கைதிகளும் விடுதலை அடைந்து உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலாவை சந்தித்து இந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது மதீனாவில் இருக்கிற உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், முதலிலே நான் அப்துல்லாஹி இப்னு ஹுதாஃபாவுக்கு முத்தமிடுகிறேன், அதற்கு பிறகு மதீனாவாசிகளே நீங்கள் அத்தனை பேர்களும் முத்தமிடுங்க. இவர் கஷ்டத்தை தாங்கி சமுதாயத்தை காத்திருக்கிறார் என்று உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கஷ்டங்களை தாங்கித்தான் இன்றைக்கு இஸ்லாம் இவ்வளவு விருட்சத்தையும் வெளிச்சத்தையும் பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டுமானால் கஷ்டங்களை தாங்குகிற பழக்கம் நமக்கு வர வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய உரத்திலிருந்து உதவி வர வேண்டுமானால் இம்திசால் அம்ரி அலா ஹிலாஃபில்லாஹ், அரபிகளை சொல்லுவார்கள், வெளிரங்கத்திற்கு மாற்றமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் சொன்னதை ஏற்று நடக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் சொன்னதை பார்க்கும் போது வெளிரங்கத்திற்கும் இதற்கும் மாற்றமாக தெரிந்தால் கூட அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏற்க வேண்டும் என்ற வெளிரங்கத்தை பார்த்து ஏமாந்து விடக்கூட. குரானில நிறைய உதாரணங்களை அல்லாஹ் சொல்லுவார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்திருக்கிறாங்க, அரசன் தேடிக்கொண்டிருக்கிறான், ஆண் குழந்தை பிறந்தால் வெட்டுவேன் என்று தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த பிறந்த குழந்தைய மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயாரிடத்துல அல்லாஹ் சொன்னா கடல்ல போடுன்னா, கடல்ல போடுங்கிறது வெளிரங்கத்திற்கு மாற்றமான செய்தி, காப்பாத்தணும்னு இவங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்க, நீ கடல்ல போடுன்னு அல்லாஹ் சொல்றான், வித்தியாசமான செய்திகள். கடல் காற்று குழந்தைக்கு ஆகுமா ஆகாதா, கடலிலே குழந்தையை போட்டால் பிழைக்குமா பிழைக்காதா என்றெல்லாம் யோசிக்கவில்லையே அந்த தாயார். கடலிலே போட்டார்கள், அல்லாஹ் அந்த குழந்தையை காப்பாற்றினான், அந்த குழந்தையின் மூலமாகவே ஃபிரௌனுக்கு சாவுமணி அடித்தான் என்பது வரலாறு. அதே மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இன்னொரு வரலாறும் நடக்கும். எல்லா சாகிரின்களும் தன்னுடைய குச்சிகளை கீழே போட்டார்கள், பாம்புகளாக மாறுகிறது, எல்லாம் பாம்பு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து போயிட்டாங்க, தனக்கு அரணாக இருப்பது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில் இருக்கிற ஒரு குச்சி தான், இந்த குச்சியை வச்சுதான் அத்தனை பாம்பையும் அடிக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்றான், பல்கு அசாக், குச்சியை கீழே போடுன்னு அல்லாஹ். ஆனால் வெளிரங்கத்தை பார்க்கிற பொழுது இருக்கிற ஆயுதம் ஒன்றுதான், இதையும் முட்டாள்தனமாக கீழே போட சொல்லுகிறான். என்ன செய்வது என்று அறிவு நினைக்க தூண்டுகிறது. ஆனால் அல்லாஹ் சொன்னான், போட்டார்கள், அது பாம்பாக மாறி அத்தனை 70,000 பாம்புகளை விழுங்கியதாக குர்ஆன் சொல்லும். வெளிரங்கத்துல தொழுதான் என்ன கிடைக்க போகுது, இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது உண்டு, தொழுதான் என்ன கிடைக்க போகுது வெளிரங்கத்துல. மலர் ஒரு காலத்துல இப்படி ஒரு நிலை வந்தா சந்தோஷப்படுவாங்க, உடனுக்குடனே நமக்கு நன்மைகள் கொடுக்கப்படுவதில்லையே, மறுமையில் தானே கொடுக்கப்படுகிறது. ரெண்டு மலக்க முன்னாடி நிக்க வச்சு சூட்கேஸ் நிறைய பணத்தை வச்சுக்கிட்டு தொழுகைக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் கட்டு கட்டா கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பாக எல்லோரும் வந்து விடுவார்கள்.
ஆனால் அல்லாஹ் மறைமுகமாக வைத்திருக்கிற காரணத்தினால, இது லாகிருக்கு மாற்றமாக வெளிரங்கத்துக்கு மாற்றமா இருக்கிறதுனால தொழுது வருவதற்கு யோசிக்கிறார். தங்கம் அணியாது, அணிஞ்சா என்ன செய்யறது? தங்க மோதிர அணியாது. ஜும்மாவுக்கே மோதிரத்தை போட்டுக்கொண்டு செயினை போட்டுக்கொண்டு வரக்கூடிய தோழர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய வரலாறுகள்ல பாக்குறமா இல்லையா? இஸ்லாமியர்களிடத்தில் நடக்கிறதா இல்லையா? லாகிருக்கு மாற்றம் அல்லாஹ் ரசூல் சொன்னார்களா கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். மின் இன்தில்லா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி கிடைத்து விடும். அல்லாஹ் உதவி செய்ய காத்திருக்கிறான். இன்றைக்கு சொர்க்க நரகத்தை கூட விளையாட்டாக எடுத்துக்கொண்ட சமுதாயம் இந்த சமுதாயம். ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு காலேஜில் படிக்கிற பசங்க சொர்க்க நரகத்தை விளையாட்டாக பேசுகிறான். நரகத்துக்கு போவாங்களாம், அவன் இன்னொருவனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறான். நரகத்துக்கு போகிற பொழுது நரகத்திலே பல செக்ஷன் இருக்கும், இவன் பேசுகிறான். நரகத்திலே ஒரு செக்ஷனுக்கு கொண்டு செல்லப்படும், தலைகீழாக தொங்குவிடப்பட்டு நெருப்பாலான சாட்டையால் அடிக்கப்படும். இந்த செக்ஷன் வேண்டாம் என்று அடுத்த செக்ஷனுக்கு செல்லுவான். மலக்குகளே கேட்பார்கள், நீ நரகவாதியாகிவிட்டாய், எந்த செக்ஷனில இருக்கிறாய் என்று இவன் இடத்துல கேட்க, இவன் சொல்லுவானாம் இது வேண்டாம். அடுத்த செக்ஷனுக்கு கூட்டு போய் அங்கே காட்டப்படும், அங்கே ஒருவனை எண்ணெயிலே போட்டு வதக்கப்படும், அப்பொழுது இதுக்கும் வேண்டாம் என்று சொல்லுவானாம். அடுத்த ஒரு செக்ஷனுக்கு கொண்டு போய் செல்லப்படுமா, அங்கே நிறைய சாக்கடைகள் நிறைந்திருக்கும், கழுத்து வரைக்கும் சாக்கடை இருக்கும், ஆனால் ஒருவன் அங்கே சூப் குடிச்சிட்டு இருப்பான். இவன் பேசுறான் நரகத்தை பத்தி விமர்சனங்க, சூப் குடிச்சிட்டு இருப்பான். அவர்தான் இந்த நரகத்துல வேண்டாம் போட்டுருங்க, சாக்கடையா இருந்தாலும் சூப் கிடைக்குது அல்லவா? சரி என்று இந்த நரகத்தை இவனுக்கு ஒதுக்கப்படுமா? கடைசியில இவனுக்கு ஒரு சூப்பு கொடுக்கப்படும். சூப்பு குடித்து முடிந்தவுடன் உங்களுடைய இடைவேளை டைம் முடிந்து விட்டது, மீண்டும் தலையீழாக கட்டி தொங்க விடப்பட்டு அடிக்க வேண்டும் என்று சொல்லப்படுமா? இவன் இடைவேளையை பயன்படுத்தி ஏற்றுக்கொண்டதாக இவர்கள் நரகத்தை பற்றி கிண்டல் அடிக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது எனக்கு யார் கட்டுப்படவில்லையோ, நான் சொன்ன ஏவல்களுக்கு, நாயகம் சொன்ன ஏவல்களுக்கு யார் கட்டுப்பட்டு நடக்கவில்லையோ அவர்களை எல்லாம் நரகத்திலே போட்டு விட்டு அல்லாஹ் கேட்பானாம், அல்மின் மசீத், வயிறு நிரம்பியதா என்று அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்கிற பொழுது அந்த நரகம் சொல்லுமாம், இன்னும் இருக்கிறதா? இவன் வயிறு நிரம்பியதா என்று கேட்கிற பொழுது இன்னும் இருக்கிறதா, அத்தனை பேர்களும் இந்த வயிற்றுக்குள்ளே தாங்குகிற ஆட்கள் எனக்கு இருக்கிறது என்று நரகம் சொல்லுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் அல் குர்ஆனிலே. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். ஹூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே நான்கு சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து பத்ர் போர்க்களத்திலே எதிர்ப்பு காட்டுகிறார்கள். கல்வியாளர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், அந்த பக்கம் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள், படை பலம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள், பதவி மோகம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள், வல்லமை கொண்டவர்கள் இருக்கிறார்கள். நான்கு சக்திகளும் ஒன்றாக இருக்கிறது, ஆனால் இஸ்லாமியர்களிடத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வும் ரசூலும் இருந்தார்கள், வெற்றி கிடைத்தது. வெளிரங்கத்தை பார்க்க கூடாது, அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னானோ இதன்படி நடந்தால் அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கும். 5000 மலக்குகளை கொண்டு அல்லாஹ் பதிலே உதவி செய்ததாக வரலாறுகள் சொல்லும். மூணாவது, அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து உதவி வர வேண்டுமானால் அத்தவக்குல் அலா குல்லி ஹால், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வேண்டும். கஷ்டம் நஷ்டம் லாபம் இன்பம் துன்பம் அத்தனையிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வேண்டும். இன்றைக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா நம்ம இடத்திலே? அலி ரலி அல்லாஹு தஆலா நஹ்ரவானை வெற்றி கொள்வதற்காக புறப்படுகிறார்கள். புறப்படுகிற பொழுது ஒரு முனஜ்ஜிமி நட்சத்திர கணக்கு போட்டு சொல்லக்கூடியவர் சொன்னார், இந்த நேரத்திலே அலியே நீங்கள் கிளம்பினால் கண்டிப்பாக உங்களுக்கு தோல்விதான் என்றார். இந்த நேரத்திலே கிளம்பினால் உங்களுக்கு தோல்விதான். யார் இடத்துல போய் சொல்லணும்? அலி ரலி அல்லாஹு இடத்திலே சொல்ல அஞ்சான் நெஞ்சம் கொண்ட அலி ரலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், நட்சத்திரத்தை படைத்த இறைவனை நம்புபவர்கள் நாங்கள், நட்சத்திரனுக்கு மேலாக அதை படைத்த ரப்பை நம்புபவர்கள் நாங்கள், இதே நேரத்திலே செல்லுகிறோம், இறைவா எனக்கு வெற்றியை கொடு என்று புறப்பட்டார்கள். நஹ்ரவானை வெற்றி கண்டார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அப்ப தவக்குல் அல்லாஹ்வின் மீது இருக்கவர். இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லையே, நம்ம கல்யாணத்திலேயே கரெக்டா வந்து நாள் பார்க்கிறான், நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பார்க்கிறான், முகூர்த்த தினங்கள் முகூர்த்த நிறத்தில் தான் திருமணம் நடத்தப்பட வேண்டும், நிச்சயதார்த்தமே அதில் நடத்தப்பட வேண்டும். நான் நட்சத்திரங்கள் பார்ப்பதே மற்றவர்களை விட இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிகமாகி விட்டதாகவே தெரிகிறது. அல்லாஹின் மீது நம்பிக்கை இல்லை, அந்த நட்சத்திரத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது, நாளின் மீது தான் நம்பிக்கை இருக்கிறது. காலம் என்னை சார்ந்தது, நானே காலம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிறகு அல்லாஹை நம்புவதை விட்டுவிட்டு பிறகு எதற்கு அதையை நம்ப வேண்டும்? எவன் அல்லாஹுவை நம்புகிறானோ அவனுக்கு நான் போதுமானவன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எத்தனை இவர்களுக்கு இந்த நம்பிக்கை வந்திருக்கிறது? அந்த நம்பிக்கை வந்தால் அல்லாஹ் நான் உதவி செய்கிறேன் என்கிறான். பறவைகள் யாரை நம்பி இருக்குது? முதலாளியை நம்பி இருக்குதா? எந்த பறவையாவது யாரை நம்பி வாழ்கிறது? முழுக்க நம்பிக்கை அல்லாஹுவின் மீது. காலையிலே பசியோடு செல்லுகிற பறவைகளை வயிறு நிரம்ப கொடுத்து அனுப்புபவன் யார்?
கடலிலே 20 லட்சம் இனங்கள் இருக்கிறதே, அத்தனை லட்சம் இனங்களுக்கும் உணவை கொடுப்பவன் யார்? அது யாரை நம்பி வாழ்கிறது? ஆனா இன்னைக்கு மனிதன்ல தான் முதலாளியை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலை, இன்னொருவனை நம்பி வாழக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. என்னை நம்பி வாழ், அறியாத புறத்திலிருந்து உனக்கு நான் உதவுகிறேன் என்கிறான் வல்லோனல்லா. நாலாவது காரணம், அல்லாவிடத்திலிருந்து உதவி வர வேண்டுமானால் தலபுல் இஸ்திபிமா அசல்லா, அல்லா எதுல கண்ணியத்தை வைத்திருக்கிறானோ அந்த கண்ணியத்தை தேட வேண்டும். இறைநேசர்களுடைய வரலாறு எல்லாம், சிபடி ரஹமத்துல்லா கிழக்கினுடைய வரலாறு எல்லாம் பார்த்தோன்னு சொன்னா, அவர்கள் கேட்கிற நாளே நாலு துவா தான் எப்பொழுதுமே கேட்பார்களாம். அல்லாஹ் இடத்துல கேட்கிற துவா என்ன கேட்பார்களாம், நாளே நாலு துவா தான் கேட்பாங்களா அல்லாஹ் இடத்துல. யாரெல்லாம் முக்மீனாக பிறக்க வைத்தார், முக்மீனாகவே பிறக்க வைத்து முக்மீனாகவே மூத்தாக்குவாயாக, முதல் துவா அவர்கள் கேட்பது. முக்மீனாகவே பிறக்க வைத்து முக்மீனாகவே மூத்தாக்குவாயாக, யாரெல்லாம் முஸ்லீமாக என்னை பிறக்க வைத்தாய், முஸ்லீமாக பிறக்க வைத்து என்னை முஸ்லீமாகவே மூத்தாக்கு, மத்த வப்பணி முஸ்லீமா. எல்லா நபிமார்களும் கேட்டது இதுதான். மூன்றாவது கேட்பார்களாம், யாரெல்லாம் என்னை கண்ணியத்தோடு வாழ வைத்து கண்ணியத்தோடு மூத்தாக்கு, யாரிடத்திலும் என்னை கேவலப்படுத்தி விடாது, கண்ணியத்தோடு வாழ வைத்து கண்ணியத்தோடு மூத்தாக்கு. நாலாவது கேட்கிறது, யா அல்லாஹ் என்னை ஆபியத்தோடு சுகத்தோடு வாழ வைத்து சுகத்தோடு மௌத்தாக்கு என்ற நான்கு துவாக்களைத்தான் அவர்கள் கேட்டார்கள். அதை போன்றுதான் வாழ்ந்தார்கள், இறந்தார்கள் என் வரலாறு. இன்னைக்கு நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம், லாட்ரி சீட்டை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார், யா அல்லாஹ் எப்படியாவது இதை பறக்க செய்வாயாக, பிஸ்மில்லா லாட்ரின்னு வச்சு. நல்லவேளை லாட்ரி எடுத்துட்டாங்க, இல்லைன்னா நம்மால தான் அதை ஃபுல்லா பிஸ்மில்லா லாட்ரி. என்ன நிலை ஏற்படும் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் எதிலே கண்ணியத்தை வைத்திருக்கிறார். ஷாமுக்கு புறப்பட்டு செல்லுகிறார்கள். உமரே ஃபாரூக் ரலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் உமர் ரலி அல்லாஹு தஆலாவை எதிர்பார்ப்பதற்காக ஷாம் நாட்டினுடைய கவர்னர் அபு உபைதா ரலி அல்லாஹு தஆலா எதிர்பார்த்து நிற்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலி அல்லாஹு தஆலா ஷாமுக்குள்ளே நுழைகிற பொழுது உமர் ரலி அல்லாஹ் ஒட்டகத்தை எழுந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு செருப்பையும் எடுத்து தன்னுடைய ஆட்டிக்கிற தோல் புஜத்திலே கட்டிக்கொண்டு மேலே அடிமை உட்கார்ந்து இருக்கிறார். கீழே உமர் ரலி அல்லாஹ் இழுத்து கொண்டு செல்கிறார்கள். அபு உபைதா அதே போன்று ஷாமினுடைய மன்னர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்க்கிற பொழுது அபு உபைதா ரலி அல்லாஹு தஆலா உமர் ரலி அல்லாஹுடைய காதோடு காது சேர்த்து, என்ன உமரே இப்படி வந்திருக்கிறீர்கள், ஒரு நாட்டின் தலைவர், ஒரு நாட்டின் தலைவர் வந்திருக்கிறீர்கள். செருப்பை எடுத்து மேலே போட்டுக்கொண்டு, ஷாம் நாடு கலாச்சார மோகம் நாடு, அந்தஸ்து உள்ள நாடு, உண்மை வரவேற்பதற்காக இத்தனை பேர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி வருகிறீர்களே, நீங்கள் ஒட்டகத்தின் மேலே இருக்கலாம் அல்லவா, அடிமை மேலே இருக்கிறார், நீங்கள் கீழே வருகிறீர்களே, அடிமையை விட பார்ப்பதற்கு அந்தஸ்திலே கம்மியாக உங்களை ஏன் காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற பொழுது உமரை ஃபாரூக் ரலி அல்லாஹு தஆலா அபு உபைதாவை பார்த்து சொன்னார்கள், இதில் இல்லை கண்ணியம் என்றார்கள். கண்ணியம் என்பது இதில் இல்லை. தலபுல் ஐஸி பிமா அஸ்ஸல்லா மகுமா நத்துலுமுல் ஐஸ பிகைரிமா அஸ்ஸல்லா ஃபஅதல்லனல்லா. அல்லாஹ் அல்லாமல் வேறு யாரிடத்திலும் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் நம்மை பழைய நிலைக்கு கொண்டு சென்று விடுவான், இழிவுபடுத்தி விடுவான். அபு உபைதா ஜாக்கிரதை. கண்ணியம் என்பது அல்லாஹ் கொடுக்க வேண்டும், அடுத்தவனுக்காக வாழ்வது. இன்னைக்கு காசு உள்ளவனுக்குன்னு தனி மரியாதை உண்டு. எந்த இடத்திற்கு சென்றாலும் நாட்டில் பார்த்தோம்னா தக்வாவுக்கு மரியாதை இல்லை, மனிதனுக்கு மரியாதை இல்லை. காசு உள்ளவன் என்றால் அதற்கு தனி மரியாதை. கல்யாண வீடாக இருக்கட்டும், சுக வீடாக இருக்கட்டும், துக்க வீடாக இருக்கட்டும், காசுக்கு என்று ஒரு மரியாதை உண்டு. இன்னும் சொல்ல போனா இன்றைய காலத்துல எல்லா அமைப்புகளும் போய் காசே கடவுளப்பா என்ற நிலைக்கு இவன் வந்து விட்டான். காசுக்கு என்று தனி மரியாதை, பதவிக்கு என்று தனி மரியாதை. பதவி உள்ள ஆளு வந்தான்னா எல்லாத்தையும் விட்டுவான், கண்டுக்க மாட்டான். பதவிக்கு என்று தனி மரியாதை, பலத்துக்கு என்று தனி மரியாதை, எங்காவது இல்முக்கு என்று தனி மரியாதை உண்டா, தக்வாவுக்கு என்று தனி மரியாதை உண்டா? தக்வாவோட அவர் முசாஃபிரா இருப்பாரு, அல்லாஹ் உலகத்தை உண்டு ஒதுங்கி இருக்க சொல்லுகிறான், உலகத்தினுடைய ஆசை வேண்டாம் என்று இவர் அல்லாஹோடு நெருக்கமாக இருப்பார். அகனில் அகனியா, பணக்காரர்களுக்கெல்லாம் பணக்காரன், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி. பிரிவனில் முழுக்குள் யோ, நான் தான் இன்றைக்கு அரசன், இன்றைக்கு என்னை விட பெரிய அரசன் யார் இருக்கிறார் என்று கேட்கிற அந்த அல்லாவுக்கும் இவருக்கும் நெருக்கம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு மனிதர் அதை புரிந்து கொள்ளாமல் அவர் ஒதுக்கப்படுவார். இந்த நிலையிலே அல்லாஹ்வினுடைய உதவி கண்டிப்பாக வராது. அல்லாஹ் எதை இஸ்ஸத் என்று சொல்லுகிறானோ அந்த தக்வா, அந்த ஹவுப், அந்த ரஜா, அல்லாஹுவின் பயம், அல்லாஹுவின் மீது ஆறுதல், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை யார் வைத்து வாடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுவினுடைய உரத்திலிருந்து உதவி வரும். வேறு யாருக்கு உதவி வரும்? அல் இக்லாஸ். யாரிடத்துல மன தூய்மை இருக்கிறதோ அவர்களுக்கு எல்லாம் இனி இந்தியா தன்னுடைய புறத்திலிருந்து உதவியை செய்வான். இது குரானும் ஹதீஸும் காட்டுகிற ஆதாரம். தன்னுடைய புறத்திலிருந்து யாருக்கு உதவி செய்வான்னா இக்லாஸ் இருக்க வேண்டும். வரலாற்றிலே பார்க்கிறோம், குப்ரஸ் சிரியா நாட்டில் இருக்கிற அந்த குப்ரஸ் வெற்றி கொள்ளப்படுகிறது.
வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒரு சஹாபி குப்ரஸினுடைய அரசரின் கிரீடத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். ஏராளமான வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்கிற அந்த கிரீடத்தை கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது, இந்த கிரீடத்திலிருந்து எதையாவது நீங்கள் எடுத்தீர்களா என்று ஒருவர் கேட்கிறார். உமர் அலியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கிரீடத்திலிருந்து எதையாவது நீங்கள் எடுத்தீர்களா என்று கேட்கிற பொழுது வந்த சஹாபி அழகா பதில் சொன்னார், கிரீடத்தையே நான் மறைத்து வைத்திருந்தாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை, நான் கொண்டு வந்தே கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அதிலிருந்து நான் ஏன் எடுக்க வேண்டும், நான் நினைத்திருந்தால் மறைத்து வைத்திருக்கலாம். உடனே உமர் அலி அல்லாஹ் இடத்துல சொன்னார்கள், இவர் உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த மனிதர் கேட்டார், உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிற பொழுது, என் பெயரை சொன்னால் நீங்கள் புகழுவீர்கள், புகழ் இறைவனுக்கு சொந்தமானது, எனக்கு வேண்டாம், என் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை என்று புறப்படுகிறார். உமர் அலி அல்லாஹு தஆலா தானே புறப்படுகிறார்கள். இந்த மனிதர் யார் என்று ஆய்வு செய்கிறார்கள். கடைசியிலே கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஆமீர் இப்னு அப்து கைஸ் அலி அல்லாஹு தஆலா தான் இந்த உயர்ந்த சஹாபி என்பதை புரிந்து கொண்டு இவருடைய இஹ்லாசை பாருங்கள் என்று உமர் அலி அல்லாஹு தஆலா பாராட்டுகிறார்கள். இந்த இஹ்லாஸ் யாருக்கு இருக்கிறது? ஒரு 1000 ரூபாய் நோட்டு கீழே கிடைச்சு சொன்னாங்க, இஹ்லாஸா எடுத்து இது யாருக்கும் சொந்தமானதுன்னு கேட்கறதுக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் தயாராக இருக்கிறார்கள் அங்கிட்டு பார்த்துட்டு தெரியாம எடுத்து எவ்வளவு போயிருவான். ஆனால் கிரீடத்தையே கொண்டு வந்து கொடுத்த சஹாபாக்களின் வாழ்க்கை, அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தார். யாருக்கு அல்லாஹுவினுடைய உதவி உண்டு? அல்லாஹுவிடத்திலேயே உதவி தேடுகிறார்களே அவர்களுக்கு அல்லாஹுவின் உதவி உண்டு. நாங்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை, 4000 பேர்களை அனுப்பி வையுங்கள் ஒரே என்கிற பொழுது உமர் அலி அல்லாஹு தஆலா 4000 பேர் அனுப்பல, 4000க்கு 4 பேர் அனுப்பி சொன்னாங்க, 4000க்கு சமம் இந்த 4 பேரும். ஜுபைர் இப்னு அவாம், மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலி அல்லாஹ், உபாதத் இப்னு சாமித் ரலி அல்லாஹு தஆலா, மஸ்லப் இப்னு முஹல்லத் ரலி அல்லாஹு தஆலா, 4 பேரும் 1000 பேர்களுக்கு சமம் என்று சொல்லிவிட்டு உமர் அலி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டார்கள், இவர்கள் 4 பேரும் அல்லாஹுவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே மட்டுமே உதவியை கேட்பவர்கள், 4000 பேர்களுக்கு சமம் என்றார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு இருந்த நெருக்கம் எவ்வளவு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு ஆள் 1000க்கு சமம்னா அப்ப எவ்வளவு நெருக்கம் அல்லாஹ்வோடு அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இந்தில்னா உதவி வேண்டுமானால் உதவி அண்ணாட்ட கேட்கணும். எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு கடைசியா புடிக்கிறது அல்லாட்டையா, அல்லா எல்லாம் முடிஞ்சிருச்சு, அல்லா அல்லா ரொம்ப ரோசக்காரன், எதை கேட்டாலும் முதல்ல ஏன்ட்ட கேட்கணும்னு விரும்புவோம். அல்லா எதை கேட்டாலும் ஏன்ட்ட கேள், செருப்பின் மாறு அருந்ததா என்னிடத்துல கேள், நான் தருகிறேன். 50 பேர்த்தையும் கேட்டுட்டு முடியலைங்கிறப்ப நான் கையாளாகாதவனா இந்த அல்லா என்கிறான். அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டுமானால் இஸ்தின்சாரி ஆசாரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய ஆசாரை வைத்து கேளுங்கள், அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். காலித் இப்னு வலீத் போர்க்களத்திலே தேடி பார்க்கிறார்கள், தொப்பியை சரி செய்கிறார்கள், என்ன காரணம் கேட்டா ரசூலுல்லாஹ்வினுடைய முடி உள்ளே இருந்தது, அது இருந்தால் வெற்றி நிச்சயம், பெருமானாரினுடைய ஆசார்கள் இருந்தால் வெற்றி நிச்சயம். இன்றைக்கு நம்மிடத்திலே பெருமானாரின் ஆசாராக சுண்ணத்துகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நடைமுறையில தாடி சுண்ணத்தாக இருக்கிறது, இந்த சுண்ணத்தை உருவாக்கி கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் இன்னில்லா அல்லாஹ்வின் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாமே இல்ல, வலுவலுன்ட்டு பொம்பளை ஆம்பளை வித்தியாசம் தெரியாம போயிட்டு அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் எனக்கு அதை கூடு இதை கூடு நல்லா என்ன இழுச்ச வாயனா, பெருமானாரின் ஆசார் முகத்தில இருக்க வேண்டும், இன்னில்லா அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அல் இஸ்திஃபா பி தஹஜத்தி துன்யா வ ஜீனத்ஹா, உலகத்தை காலுக்கு கீழே போடணும், உலகத்தை தலைக்கு மேல தூக்கி வச்சு அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க உலகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, மாலும் மல்ல மாலகம், அங்க யாருக்கு பொருள் இல்லையோ அவனுக்கு தான் இங்க பொருள். இது யார் ஒன்று சேர்ப்பான் என்றால், மறுமையை பற்றிய சிந்தனை யாருக்கு குறைந்து கொண்டே வருகிறதோ அவன் உலகத்தை நிறைய சம்பாதித்துக் கொண்டே இருப்பான். சம்பாதிக்கிறதுக்கு மார்க்க தடை சொல்ல தடை செய்யவில்லை, நிறைய சம்பாதிக்கலாம். அதே நேரத்தில் இது ஆகிரு ஸ்டேஷன், இதுவே இறுதி ஸ்டேஷன் என்று எண்ணிவிடக்கூடாது. எல்லோரும் சம்பாதித்தார்கள், நபிமார்கள் சம்பாதித்தார்கள், ஆனால் அவர்கள் கொடுத்து வாழ்ந்தார்கள், கொடுத்து வாழ்ந்தார்கள், எல்லாம் இறைவனுக்கு சொந்தம், அல்லாஹ் நம்ம ஒரு ட்ரஸ்டியா வச்சிருக்கிறாங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தார்கள். அந்த எண்ணத்திலே யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய உதவி உண்டு என்று குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது. எனவே அல்லாஹ்வினுடைய உதவியை பெற வேண்டுமானால் இந்த தன்மைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருளும் உதவியும் கண்டிப்பாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. வல்லவன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாகே. வாஹுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ما ضل صاحبكم وما غوى. وقال النبي صلى الله عليه وسلم أوتيت علم الأولين والآخرين أو كما قال عليه الصلاة والسلام.
صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபாஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த பூமியிலே அவதரித்த மாதத்திலே நாம் விட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைப்படி வாழ்ந்து இறக்கிற தௌபீக்கை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாங்க. அன்பிற்குரியவர்களே, வரலாற்றிலே ஒரு செய்தி பதிவாகிறது. நாயகத்தினுடைய அஸ்மத், பெருமானாரின் கண்ணியம் என்ன? கண்ணியத்திற்கு சொந்தக்கார நபிகள் பெருமானாருக்கு நாம் உபகாரியாக இருக்கிறோமா, அல்லது பெருமானாரினுடைய மனதை காயப்படுத்துகிற புண்படுத்துகிற அமைப்பில் இந்த சமுதாயம் இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கும். ஒரு யூதர் அலி ரலியல்லாஹு தஆலா இடத்திலே வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவுகாப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே வருகிறார். அலி ரலியல்லாஹு தஆலா இந்த யூதரை கண்டுகொள்ளவில்லை, வேறு ஏதோ சிந்தனையிலே அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அலியை விடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே செல்லுகிறார். முஹம்மதினுடைய அவுகாப்புகள், தன்மைகள் என்ன என்று கேட்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் உமரை கரம் காட்டுகிறார்கள். உமரிடத்தில் கேளுங்கள், தெரிந்து கொள்ளலாம் என்று உமர் ரலியல்லாஹு இடத்தில் சென்று கேட்டார். பெருமானாரினுடைய தன்மைகள் என்ன, பட்டியலிட்டு கொடுக்க வேண்டும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், என்னை விட பெருமானாரை பற்றி அதிகம் தெரிந்தவர் இருக்கிறார் பிலால் ரலி. பெருமானாரோடே சென்றவர்கள், பெருமானாரோடே இருந்தவர்கள், தோளோடு தோல் சேர்த்து வாழ்ந்தவர்கள். அதனால் நீங்கள் பிலால் இடத்திலே கேளுங்கள். பிலால் ரலியல்லாஹு இடத்தில் கேட்கிற பொழுது எனக்கு என்ன பெருமானாரை பற்றி தெரிய போகிறது? பெருமானாரை பற்றி முழுமையாக தெரிய வேண்டுமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஈரல் துண்டு பாத்திமா இடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். யூதர் பாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே செல்லுகிறார். நபிகள் பெருமானாரை பற்றி தெரிய வேண்டும் என்பதற்காக பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானாரினுடைய மடியிலே கண் விழித்த, காபாவிலே பிறந்த, பெருமானார் வளர்த்த குழந்தை ஒன்று உண்டு, என் கணவர் அலி இடத்திலேயே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று மீண்டும் அலி ரலியல்லாஹு இடத்திலே வருகிறார். அலி ரலியல்லாஹுவை பார்த்தார், கேட்கிறார், பெருமானாரினுடைய குணங்கள் என்ன, பெருமானாரின் தன்மைகள் என்ன என்று கேட்பதற்காக நானும் வளம் வந்து விட்டேன். எல்லோரும் கடைசியிலே உங்களைத்தான் சொன்னார்கள், பெருமானாரினுடைய தன்மை என்ன, குணம் என்ன என்று கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா, இந்த உலகத்திலே எத்தனை பொருட்கள் இருக்கிறது என்று கேட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் எண்ணி சொல்ல முடியுமா? ஓரிரு பொருட்கள் இருந்தால் பரவாயில்லை, உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கிறது? அவர் சொன்னார், எண்ணி முடிக்க முடியாது, அதனுடைய அளவு எனக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், உலகத்தினுடைய பொருட்கள் என்பது அல்லாஹ்வின் பார்வையில் அற்பமானது, வஹுவ கலீல், இதுவே உனக்கு தெரியாது என்றால் இனி வானத்தில் எத்தனை இருக்கிறது தெரியுமா? வானத்தில் இருக்கிற பொருட்கள் தெரியுமா? இந்த உலகம், உலகத்தில் உள்ள பொருட்கள், வானம், வானத்தில் இருக்கிற பொருட்கள், இது அனைத்துமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாகத்தான் படைக்கப்பட்டது. பெருமானார் இல்லை என்றால் இவைகள் கிடையாது. வானத்தில் உள்ள பொருட்களுக்கு வேலை இல்லை, பூமியில் உள்ள பொருட்களுக்கு வேலை இல்லை. அப்ப பெருமானாரினுடைய அவுகாப்புகள் எந்த அளவிற்கு இருக்கும், அதை தாங்கிக் கொள்ளுகிற ஆட்கள் உனக்கு கிடையாது என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அழியே பெருமானாரினுடைய அவுசாப்புகள், இன்றைக்கு கிரிக்கெட் வீரர்கள் எத்தனை பேர்கள் என்று சொன்னால் அந்த 11 பேர்களையும் எந்த நாடு என்று கேட்டு ஒவ்வொரு நாட்டை சார்ந்த வீரர்களை சொல்லுகிற நாம், இந்தியாவில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் சரியாக சொல்லுவார், பாகிஸ்தான் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் சரியாக சொல்லுவார். 11 பேர்களை பெருமானாருக்கு இருக்கிற 99 பேர்களில் 11 பேர் யாருக்கு அவர் தெரியுமா? பெருமானாருக்கு அல்லாஹ் வைத்த பெயர்கள் அறிய முற்பட்டிருக்கிறோமா? பெருமானாரினுடைய அஸ்மத் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அஹாதீஸ் நூல்களை எடுத்து புரட்டுங்கள், தமிழிலே வந்து விட்டது. அவர்களுடைய எச்சிக்கு இருக்கிற ஆற்றல்,
பெருமானாரினுடைய எச்சிக்கு இருக்கிற ஆட்கள். நாம் எதை அசுத்தமாக நினைக்கிறோமோ அந்த எச்சி. அப்துல்லாஹி ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு பக்கத்தில் எந்த சஹாபியும் செல்ல மாட்டார்கள். கடுமையான கருப்பு, அதோடு சேர்த்து வேர்வை நாற்றம் கொண்டவர் அப்துல்லாஹி ஹர்கத் ரலியல்லாஹு தஆலா. கத்தாழை வாடை, அருகிலே அமர முடியாது. பெருமானாரிடத்திலே வந்து பக்குவமாக சொன்னார், நபியே நாயகமே, என்னை பார்த்தால் எல்லோரும் அசூசையாக செல்லக்கூடிய சூழலில் இருக்கிறேன் நாயகமே, நீங்கள் நினைத்தால் இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்யலாம் நாயகமே, என்னுடைய வேர்வையின் மனம், என்னுடைய வேர்வையினுடைய வாடை போக வேண்டும் நாயகமே, நான் எல்லோரோடும் சேர்ந்து இருக்க வேண்டும் நாயகமே, இதற்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் செய்யவில்லை, தன்னுடைய எச்சிலை எடுத்து அவரினுடைய மேனியிலே தடவினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு இவரின் நிலை, அவர் சபையிலே வந்து அமரமாட்டார்களா என்று நபி தோழர்கள் எதிர்பார்ப்பார்கள். அவ்வளவு மனம். பெருமானார் வயிற்றிலே இருக்கிற பொழுது நடந்த நிகழ்வுகள் ஹதீஸ் நூல்களில் எச்சரிக்கப்படுகிறது. ஆமீனா, விதவை ஆமீனா, பெருமானாருக்கு 9 மாத காலம் அப்துல் முத்தலிப் வழியாக செல்லுகிறார், வீட்டிலே மனம் வருகிறது, விதவையின் வீட்டிலே மனமா, இச்சரின் வாடையா, உள்ளே சென்று அப்துல் முத்தலிப், அம்மா எந்த கடையிலே நீ இத்தர் வாங்கி இருக்கிறாய், இதுவரை நான் எதையுமே இது போன்ற வாடையை மணந்ததில்லையே, இரவைக்கு மனமும் ஆகாதே என்று அப்துல் முத்தலிப் கேட்கிற பொழுது அழகாக சொன்னார்கள், ஆமினா, நான் எந்த கடையிலும் இத்தர் வாங்கவில்லை, நான் மனமும் பூசவில்லை, மனம் பூசி கொண்ட பழக்கமும் எனக்கு கிடையாது, இந்த குழந்தையை சுமந்த நாள் முதல், என் வயிற்றிலே வளருகிற முகம்மதை சுமந்த நாள் முதல் ஒவ்வொரு மாதமும் பல நபிமார்கள் கனவிலே தோன்றி இந்த குழந்தையை பாதுகாப்பாக வளர்த்துக்கொள் என்று சொல்லுகிற சுபச்செய்தியை கனவிலே காணுகிறேன், என்னுடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது, இது போன்ற வாடையை நானும் இதுவரை நுகர்ந்ததில்லை என்று ஆமீனா சொல்லுகிறார்களே. இப்ப பெருமானாரினுடைய அந்தஸ்து என்ன, அஸ்மத் என்ன, அவர்களுடைய எச்சிலுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு சஹாபியினுடைய வேர்வையை மாற்றி மனக்கோளமாக மாற்றிக் கொடுக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேர்வைக்கு இருக்கிற ஆட்கள், திருமணம் என்று சொன்னால் பெருமானாரிடத்தில் அந்த ஏழைகள் எல்லாம் சென்று சொல்லுகிற பழக்கம் அந்த இருந்தது. ஏழை நபித்தோழர்கள் எல்லாம் திருமணத்திற்கு பெருமானாரிடத்தில் செல்லுவார்கள், என் மகளுக்கு, என் மகனுக்கு மனமுடிக்கு இருக்கிறோம் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஏதாவது அன்பளிப்பு கொடுத்த பழக்கம் உண்டு. ஒரு நபித்தோழர் வருகிறார், கடுமையான வெயில் காலம், பெருமானாரை பார்த்தார், என் மகளுக்கு நான் மனமுடித்துக் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்மாவிலே அமர்ந்திருக்கிற வேளையிலே, உன்னுடைய வீடு தாழ்வான வீடாக இருக்கிறது, வேர்வை அதிகமாக இருக்கும், மக்களுக்கு துர்நாற்றம் ஏற்படலாம், என்ன இத்தர் வைத்திருக்கிறாய் வீட்டிலே என்று கேட்கிற பொழுது அந்த நபித்தோழர் சொன்னார், நாயகமே, எங்கள் வீட்டிலே என்ன இருக்க போகிறது, நாயகம் எதுவுமே இல்லை என்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வேர்வையிலிருந்து 2 சொட்டு கொடுத்தார்கள். ஹதீஸ்களிலே பதிவான வரலாறு. அதை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு, தனக்கு, மனைவிக்கு, மகனுக்கு, அத்தனை பேர்களுக்கும் அணிவித்தார்கள். அந்த பைத்துக்கு பெயர், அந்த வீட்டுக்கு பெயர் பைத்துல் மூசியின், நறுமணம் கமலும் வீடு. எப்பொழுது அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தாலும் மனம்தான், எப்பொழுது வீட்டிலே நுழைந்தாலும் மனம்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வேர்வையின் நாட்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முடி, ஆகிய அற்பமான பொருளுக்கு நாம் காட்டுகிற உதாரணம் முடியை காட்டுவோம். நல் பெருமானாரினுடைய முடிக்கு இருக்கிற ஆட்கள் உலகத்தில் எதற்கு இருந்திருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில பேசிக் கொண்டிருக்கிற பொழுது 2 முடிகள் பெருமானாரினுடைய 2 முடி கீழே விழுகுது. பெருமானாருக்கே தெரியாது 2 முடி கீழே விழுகிறது. இதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 2 முடிகளையும் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். பெருமானாரினுடைய முடியை கூட கீழே விழுவதற்கு கீழே விடாமல் இந்த நபித்தோழர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானாரினுடைய சுண்ணத்தையே விட்டுவிட்டு அமர்ந்திருக்கிறோமே, முடிகளை விடுவதற்கு கூட சஹாபாக்கள் அனுமதிக்கவில்லை. அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். 2 முடியை எடுத்துட்டு போய் ரகசியமாக வைத்து விடுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அலமாரிக்குள்ள, பாதுகாப்பாக கண்ணியத்தோடு வைக்கிறார்கள்.
வைத்து விட்டு மனைவி இடத்துல பேசிவிட்டு வருகிறார்கள். குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறது. ஏதோ ஒரு ரூமில் இருந்து அழகான குரலிலே இதை போன்று குர்ஆன் ஓதுவதை கேட்டதே இல்லை அபூபக்கர் ரலியல்லாஹ். ஒவ்வொரு ரூம்பாக சென்று பார்க்கிறார்கள், குர்ஆன் ஓதுகிற சத்தம், யார் ஓதுகிறார்கள், யார் ஓதுகிறார்கள், தேடி பார்க்கிறார்கள். கடைசியில் எந்த ரூமிலே முடி வைக்கப்பட்டதோ, எந்த ரூமிலே பெருமானாரினுடைய தாடி முடியில் இரண்டு வைக்கப்பட்டதோ, அங்கே குர்ஆன் ஓதுகிற அழகிய முறையிலே ஓதுகிற சத்தத்தை கேட்டு ஆச்சரியத்திலே ஆழ்ந்து பெருமானாரிடத்திலே ஓடி சென்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நாயகமே உங்களுக்கு தெரியாமல் இரண்டு முடி கீழே விழுந்தது, அதை எடுத்து நான் கண்ணியத்தோடு வைத்தேன், ஆனால் குர்ஆன் ஓதுகிற சத்தம் அங்கிருந்து கேட்கிறது என்கிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, என்னுடைய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டியிருக்கிறான், அவர்களின் பணியே அல் குர்ஆனை ஓதுவதுதான். பெருமானாரினுடைய முடிக்கு இருக்கிற ஆற்றல் என்ன, காபிலான மலக்குகள் ஒவ்வொரு முடிக்கும். அந்த நபியினுடைய உம்மத்தாக பிறந்திருக்கிற நாம் பெருமானாருக்கு கொடுக்கிற மரியாதை என்ன, கண்ணியம் என்ன, எண்ணி பார்க்க வேண்டும் நாம் எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை அனைவரும் அறிந்திருக்கிறோமே. சொர்க்கத்தில் பிறந்த உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் விழித்து பார்க்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் முகம்மது என்று எழுதப்பட்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தின் வாயிலில் எழுதப்பட்டிருக்கிறது, மரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மலக்குகளின் நெற்றியிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் நியாயமானதுதான், அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதியிருக்கிறாயே அந்த முஹம்மத் யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹு தஆலா இறுதி தூதராக இருப்பார்கள், என்னுடைய ஹபீப் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எங்கு சொர்க்கத்திலே எங்கு திரும்பினாலும் முஹம்மதியத் இருந்தது, ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய முகத்திலே கூட முஹம்மதியத் இல்லை. இந்த சமுதாயத்தினுடைய முகத்திலே கூட நாயகம் வைத்திருந்த சுண்ணத்தான தாடி இல்லை, முஹம்மதியத் இல்லையே. பெருமானாரின் மீது நாம் தான் அஸ்மத் செலுத்துகிறோமா, அன்பு செலுத்துகிறோமா என்று பார்க்க வேண்டும். எந்த அளவிற்கு சமுதாயம் பெருமானாரை நிந்திக்கிறோம், நிந்திக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் பெருமான் குர்ஆனை பொறுத்தவரை குர்ஆன் யாரை போற்றுகிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு அஸ்மத் உண்டு. குர்ஆன் யாரை தூற்றுகிறதோ அவர்களை விட கேவலமானவர்கள் யாரும் கிடையாது. இன்னும் சொல்வதானால், ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியால் குர்ஆனுக்குள்ள இடம்பெற முடியுமா? ஒரு மனிதன் தனிப்பட்டவன், அவனுடைய முயற்சியால் கிண்ணத்தில் இடம்பெற்று விடலாம், கிண்ணத்து நூலுக்குள்ளே தன்னுடைய பெயரை பதித்து விடலாம். ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியால் அமலால் இவன் கஷ்டப்பட்டு குர்ஆனுக்குள்ள இடம்பெற முடியுமா? குர்ஆனுக்குள் இடம்பெறுவதாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம். அந்த குர்ஆனிலே அல்லாஹ் பெருமானாரை பற்றி ஒவ்வொரு அங்கமாக வர்ணிக்கிறார். நாயகத்தினுடைய ஒரு ஒவ்வொரு அங்கத்தையும் அல்லாஹ் வர்ணிக்கிறார். பெருமானாரினுடைய அறிவை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, மா அல்ல சாஹிபுக்கும் மமாகவா, அவர் வாழ்க்கையில் 63 ஆண்டுகளில் அவர் யாருக்கும் அநீதி அளித்ததே கிடையாது, ஒருவருக்கு கூட அநீதி அளித்தது கிடையாது. நாம் சொல்ல முடியுமா, நான் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் யாருக்குமே அநீதி அளித்ததில்லை என்று சொல்ல முடியுமா? ஒரு நாளை கூட காட்ட முடியாது, ஒரு நாள் கூட காட்ட முடியாது. அந்த பெருமானாரினுடைய அறிவு எவ்வளவு, மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் எல்லாம் இந்த உலகத்திலே சாதித்து காட்டுவாங்க, ஆனால் பெருமானாரினுடைய அறிவு உலகத்தை கடந்து, கபரை கடந்து, மஹ்ஷரை கடந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிந்தனை நீண்டு செல்லும் லிக்கா வரை. புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவாக இருக்கும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹுவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவோடு நீண்ட நேரம் பேசுகிறார்கள். பேசிக் கொண்டிருந்த நாயகம் திடீர் என்று பேச்சை நிறுத்தினார்கள், தலை குனிந்தார்கள், மௌனமானார்கள், திடீர் என்று மௌனமானார்கள். நீண்ட நேரமானது, ஆயிஷா என்ன நிலையானது என்று தெரியாமல் பெருமானாரின் நிலை என்னவாகும் என்பதை எதிர்பார்த்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். நீண்ட நேரத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்தினார்கள், தாடியெல்லாம் நனைந்து போயிருக்கிறது, அழுது 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 தாடியெல்லாம் நனைந்து போயிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நாயகமே என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் வந்தார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், மறுமை நாளை பற்றி சொன்னார்கள். மூன்று இடங்கள் இருக்கிறது, அதில் யாரும் யாருக்கும் உதவ மாட்டார்கள் என்று சொல்லவில்லை, யாரும் யாரையும் நினைக்க கூட மாட்டார்கள் என்றார்கள். யாரும் யாரையும் மூன்று இடங்களிலே நினைக்க கூட முடியாது. அதில் முதலாவதாக மீசான், நாளைக்கு மறுமை நாளையிலே திராத் அல்லாஹ்வின் கரத்தில் இருக்கும்,
மற்ற யார் கரத்தில் இருந்தால் நம்மால் ஏமாத்திடுவான். மலக்குகளில் என்னுடைய கரத்தில் இருந்தால் கூட மலக்குகளை ஏமாத்தி விடுவான். மீதான் இறைவனின் கரத்தில் இருக்கும் நிறுக்கப்படும் அமல்கள். மலை போன்ற அமல்களை கொண்டு வருவார்கள் சிலர்கள். அவர்கள் அநீதி அளித்து இருந்த காரணத்தினால் மற்றவர்களுக்கு அதை கொடுத்து 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 மலையெல்லாம் குறைந்து அதற்கு பிறகு அவர்களுடைய பாவத்தை சுமந்து சுமந்து பாவங்கள் மலையாக மாறிவிடுகிற மனிதர்களும் அங்கே இருப்பார்கள். அந்த நேரத்தில் யாரும் யாரையும் நினைக்க முடியாது. இரண்டாவது அமல் நாம அமல்களின் பட்டோலை. நல்லது செய்திருந்தால் வழக்கரம், தீமைகளை செய்திருந்தால் இடக்கரத்திலே நம்முடைய பட்டோலைகள் வழங்கப்படும் அல்லவா அமல் நாமா. இந்த நேரத்திலும் யாரும் யாரையும் நினைக்க மாட்டார்கள் என்று சொல்லி பெருமானார் இறை வசனத்தையும் ஓதுகிறார்கள். அம்மாவன் ஊத்திய கிதாபகு வியமீனி. யாருடைய வலதுகரத்திலே அமல் நாமா கொடுக்கப்படுகிறதோ அவருடைய கேள்வி கணக்கு லேசா. அம்மாவன் ஊத்திய கிதாபகு விஷிமானி. யாருடைய இடதுகரத்திலே அமல் நாமா கொடுக்கப்படுகிறதோ அவருக்கு கடுமையான வேதனை கிடைக்கும் என்று சொன்ன நாயகம் மூன்றாவது ஒரு வசனத்தை ஓதினார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபகு வராஹல் அஹ்ரிஹி. நாளை மறுமையிலே ஒரு சிலர்களுக்கு முதுகுக்கு பின்னால் இருந்து அமல் நாமா கொடுக்கப்படும். ஐஷா ரலி அல்லாஹ் கேட்கிறார்கள், எப்படி நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விடுகிறார்கள். அழுது சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் 3000 ஆண்டுகள் நெருப்பிலே போட்ட, 3000 ஆண்டுகள் நெருப்பிலே காய வைத்த சம்பட்டியால் சிலர்களுடைய நெஞ்சிலே அடிப்பான். மலக்குகளின் மூலமாக நெஞ்சு ஓட்டையாகும், அதன் வழியாக இரண்டு கைகளையும் இழுத்து அமல் நாமா கொடுக்கப்படும். யாருக்கு தெரியுமா? சின்பாணிமின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்திலிருந்து ரெண்டு சாரார்களுக்கு இதை கொடுக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஷா ரலி அல்லாஹு தஆலாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, பெருமானாராலையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், யாருக்கு நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை முதலாவதாக ஹுகூகுல் இபாத், அடுத்தவர்களுக்கு அநீதி அளித்து மன்னிப்பு கேட்காமலேயே மரணமானவனுக்கு இந்த தண்டனை என்றார்கள் பெருமானார். அடுத்தவர்களுக்கு நோவினை கொடுத்து அவனிடத்திலே மன்னிப்பு கேட்காமலேயே மறித்தவர்கள் எண்ணி பார்க்கிறோம் எத்தனை பேர்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு மனிதம். ஒரு காலம் இருந்தது 35-40 வயது ஆனால் கூட பெற்றவர்களுக்கு கட்டுப்பட்ட காலம், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அப்படியே கேட்கிற காலம். இன்றைக்கு காலம் மாறி 35-40 வயது ஆகிவிட்டால் பெற்றோர்கள் இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய காலமாக இன்றைய காலத்திலே இருக்கிறோம். வரலாறுகளிலே ஒரு செய்தி பதிவாக இருக்கிறது, புகாரி முஸ்லிம் அத்தனை நூல்களிலேயும் இந்த செய்தி உண்டு. 35 வயது அபூ ஹுரைரா ரலியல்லாஹுக்கு வயது 35. பெருமானாரிடத்திலே அழுது கொண்டு வருகிறார். 35 வயது ஆண் அழுதுட்டு வந்தா எப்படி இருக்கும் எண்ணி பார்க்கிறோம். கப்பல் கவுந்தா கூட கவலைதான் இருக்குமே தவிர கண்ணீர் கண்ணிதழில் இருந்து வராது. அந்த வயதை சார்ந்தவர்கள் 35 வயதிலே உள்ளவர்கள் அழுது கொண்டு வருகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா அழுவதற்கான காரணம் என்ன என்று பெருமானார் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கது லரபத் உம்மி, என்னுடைய தாயார் என்னை அடித்து விட்டார், அதனால் அழுது வருகிறேன். எங்க அம்மா என்னை அடித்து விட்டது எத்தனை வயசுல? இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில் உள்ள ஒருவரை காண முடியுமா? அம்மா அழுதுட்டு வருது, எதற்கு? என் பையன் தொல்லை தாங்க முடியவில்லை, என்னை அடித்து விடுகிறானே, அம்மா அழுதுட்டு வர்றாங்க. அப்ப அந்த தாய் எந்த அளவிற்கு அடித்திருக்க வேண்டும் என்பதையும் எண்ணி பார்க்கிறோம். அழுகிற அளவுக்கு தாய் அடித்திருக்கிறான் என்றால் எவ்வளவு கடுமையாக அபூ ஹுரைராவை அடித்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கேள்வி கேட்டது என்ன தெரியுமா? மாதா பிராந்த அடிக்கும் போது நீ என்ன செஞ்சேன்? பெருமானார் கேட்டாங்க, நாயகமே இன் ஹனக்து, நான் தலையை குனிந்து கீழே நின்று கொண்டேன். நாயகமே ஒன்னும் பேசவில்லை, எதுவும் பேசவில்லை, தலை குனிந்தேன். பக்க தாத்த, நீ நல்லதை செய்து விட்டாய், நீ நல்லதை செய்து விட்டாய். அடுத்து பெருமானார் கேட்டாங்க, எதுக்காக தாயார் அடித்தாங்க, எதற்காக தாயார் அடித்தார்? நாயகமே நான் ஈமான் கொண்டதற்காக தாயார் அடித்தார்கள், ஈமான் கொண்டதற்காக, வேற எந்த காரணமும் இல்லை. நாயகம் உடனே பெருமானார் கேட்டார்கள், உனக்கு தாய் வேண்டுமா நான் வேண்டுமா? அபூ ஹுரைராவுக்கு சோதனை கட்டம் இல்லை, எதை தேர்வு செய்வது? சோதனையான வேளையிலும் கூட பெருமானாரை பார்த்து ஒரே வார்த்தையில் சொன்னார், நாயகமே எனக்கு நீங்கள் தான் வேண்டும். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் இருந்து கிளம்புகிற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சின்ன புள்ள ஜுப்பாவை போடுற மாதிரி பிடிச்சுக்கிட்டார் பின்னாடி.
பிடித்து மீண்டும் அழுது கொண்டு வருகிறார். என்ன அபுபுரேரா அழுது கொண்டு வருகிறாயே, என்ன காரணம்? நாயகமே, என் தாய்க்கு நான் ஒரே பிள்ளை, நாயகமே ஒரே பிள்ளை, ஒரே பையன். என் தாய் வயதான காலத்தில் இருக்கிறாய், பலகீனமான நிலையில் இருக்கிறார் நாயகமே. என் தாய் முஸ்தாஜா, உணவுக்கு தேவை உள்ளவள், நான் தான் அவளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், அவளை உறங்க வைக்க வேண்டும், அத்தனை தேவைகளையும் நான் செய்ய வேண்டும் நாயகமே. அபுபுரேரா, இப்பொழுது நீ என்ன நாடுகிறாய் என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஒன்றையும் நாடவில்லை பெருமானாரே, நீங்கள் இரு கரம் ஏந்தி யாழ்லா அபுபுரேராவின் தாய்க்கு ஹிதாயத்தை கொடு என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள். உங்களுடைய கரம் உயர்ந்தது, உமருக்கே இஸ்லாத்தின் வாய்ப்பு கிடைத்தது, ஏன் என் தாய்க்கு கிடைக்காது? நாயகமே கரம் உயர்த்துங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபுரேரா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வார்த்தைகளை கேட்டு கரம் உயர்த்தினார்கள். அல்லாஹும்மா இஹ்தி உம்மா அபா ஹுரைரா, யா அல்லாஹ் அபூ ஹுரைராவினுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடு. மூன்று முறை சொன்னார்கள். அபூ ஹுரைரா மூன்று முறை எல்லாம் தாமதிக்கவில்லை. ஒரு முறை பெருமானார் சொன்னவுடன் பறக்கிறார், வீட்டுக்கு பறக்கிறார். ஆனால் இவர் செல்வதற்கு முன்பதாக பெருமானாரின் துஆ சென்றது. இவர் செல்வதற்கு முன்பதாக, கதவை தட்டுவதற்கு முன்பதாக பெருமானாரினுடைய துஆ சென்றது. கதவை தட்டினார், தாய் எதற்காக வந்திருக்கிறார் என்று கேட்ட பொழுது, மீண்டும் அடி வாங்குவதற்காக வந்திருக்கிறேன் அம்மா, மீண்டும் அடி வாங்குவதற்காக. தாய் கதவை திறந்தார், அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லா. அந்த முஹம்மதை காட்டு என்றால் தாய் 35 வயசுலயும் அடி வாங்கி கொண்டு அடுத்தவர்களுக்கு அநீதி அளிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை தாய்மார்களுக்கே அநீதி அளிக்கக்கூடிய, மனைவி மக்களுக்கு அநீதி அளிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். இதைத்தான் பெருமானார் அன்றைக்கு ஆயிஷாவிடத்திலே சொன்னார்கள், அடுத்தவர்களுக்கு அநீதி அளித்து மன்னிப்பு கேட்காமலேயே மரணித்தவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் இருந்து ஆமா நாமா கொடுக்கப்படும். இரண்டாவது யாருக்கு? நாசுக்கும், நன்றி மறந்தவர்களுக்கு என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக, நமக்கு ஷரியத் கிடைத்திருக்கிறது, மார்க்கம் கிடைத்திருக்கிறது, மாணவி கிடைத்திருக்கிறார்கள், யாருக்கும் கிடைக்காத குர்ஆன் கிடைத்திருக்கிறது, இது எல்லாம் கிடைத்திருக்கிறதே, நாம் யாருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம் என்று பார்ப்போம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? நாயகத்திற்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? பெற்றவர்களுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இந்த இரண்டு சாரார்களுக்கும் ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகளை நபிகள் பெருமானார் சொன்னார்கள். இரண்டு சாரார்களுக்கும் முதுகுக்கு பின்னால் இருந்து ஆமால் நாமா கொடுக்கப்படும். இந்த நேரத்திலேயும் யாரும் யாரையும் நினைக்க முடியாது என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிராத், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், அதை கடக்கிற பொழுது எல்லோரும் தன்னைத்தான் நினைப்பார்களே தவிர மற்ற யாரையும் யாரும் நினைக்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரும் யாரையும் நினைக்க முடியாது. கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சத்தமிட்டு அழ ஆரம்பித்தார்கள். ஏன் ஆயிஷா? பிறகு ஆயிஷாவுக்கு எங்கே நாயகமே மாத்திரம் கிடைக்க போகிறது என்றார்கள். நீங்கள் இல்லை என்றால், நீங்கள் இல்லை என்றால் நாயகமே எனக்கு எங்கே மன்னிப்பு கிடைக்க போகிறது? நானும் நரகத்துக்கல்லவா செல்ல வேண்டியிருக்கும். யார் சொன்னது? உம்மஹாத்துல் முஃமினீன் சொன்னதே. நம்முடைய சார்பாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என்னின் மீது நேசம் கொண்டு, என்னின் மீது ஈமான் கொண்டு, என்னுடைய சரியத்தை பின்பற்றி வாழுகிறார்களோ அவர்களுடைய சீரத்திலும் அவர்களுடைய சூரத்திலும் அவர்களுடைய செயல்பாடுகளிலேயும் அவர்களுடைய அகலாற்றுகள் குணநலன்களிலேயும் யார் என்னை பின்பற்றி வாழுகிறார்களோ நான் சிராத்துல் முஸ்தகீமினுடைய அந்த பக்கம் அமர்ந்து கொண்டு இவர்கள் வருகிற பொழுது ஒரு குழந்தை தள்ளாடி தள்ளாடி வருகிற பொழுது எப்படி தாய் தாவி அணைத்து அந்த குழந்தையை தன் மடியிலே அமர வைப்பாரோ அந்த நிலையை, அந்த செயலை நான் செய்வேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் செய்கிறேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா, சிராத்திலே உன்னை நான் காணுகிறேன் என்றார்கள். ரெண்டிலையும் உன்னை காண முடியாது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே உன்னை நான் பார்க்கிறேன் ஆயிஷா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் அவர்களின் அறிவு எவ்வளவு? மா வல்ல சாஹிபுக்கும் வமாகவா, அவர்களின் நாவாற்றல் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுன் யுஹா. அல்லாஹ் சொல்லுகிறார், பெருமானாரினுடைய நாவை அவர்களுடைய நாவிலிருந்து மனோ இச்சைக்குரிய காரியம் எதுவுமே வந்ததில்லை. நம்ம நாவனா நம்ம மனசுல எதை நாடுறோமோ அதைத்தான் பேசும். உள்ள ஒண்ண பேசும், வெளியே ஒண்ண பேசும். இந்த நாவு எடுத்துகிற பாடு, நாளையிலிருந்து நேர்மையாகவே பேசி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் யாராவது காட்ட முடியுமா? ஒரு நாள் ஒழுங்காக பேசியவரை காட்ட முடியுமா உலகத்துல? ஒரு நாள்
அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காரியத்தை தவிர இந்த நாவு வேற எதையுமே பேசியதில்லை என்று சொல்லக்கூடியவரை காட்ட முடியுமா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகளிலேயும் ஒமா என் திக்வானில் ஹவா, அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறார், அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறார், ஒமா என் திக்வானில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹியுஹா. பெருமானாரினுடைய தோழர் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், நம்ம தோழர்லாம் யாரு? இல்ல தண்ணி அடிக்கிறவரும் பீடி குடிக்கிறவரும் நம்முடைய தோழர்களாக இருப்பாருங்க. சரியான வழியை காட்டக்கூடிய தோழர்கள் உண்டா? எத்தனை தோழர்கள் அப்படி உண்டு. ஆனால் நாயகத்தினுடைய தோழர் யார் தெரியுமா? அல்லமகு சதீதுல் குவா, எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி தன்னுடைய ஆட்களாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜிப்ராஹில் தான் ரசூலின் தோழர். ஜிப்ராஹில் தான் ரசூலின் தோழர். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்னுடைய என்னை அறிவதை போன்று முழுமையாக நீ அறிந்தாயா அபூபக்கரே, என்னை முழுமையாக அறிந்திருக்கிறாயா என்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு முழிக்கிறார், அல்லாஹு ரசூலுகு ஆலம் யா ரசூலல்லாஹ், இது சம்பந்தமா எனக்கு தெரியாது நாயகமே, அல்லாஹும் ரசூலும் தான் அறிந்தவர்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த லம் தஹரிஃபுனி ஹக்க மஅரிஃபதி, என்னை நீ முழுமையாக அறிய முடியாது என்றார்கள். யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பேர்களிலேயும், நபிமார்களை தவிர இந்த உம்மத்திலேயே பெருமானாரை பற்றி அதிகம் அறிந்தவர்கள் அபூபக்கர். அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, என்னை முழுமையாக உன்னால் அறிய முடியாது என்றார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். அந்த பெருமானாரினுடைய தோழர் சதீதுல் குவா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உள்ளத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற பொழுது பேசுவான், பெருமானார் உள்ள அளவிலே கூட பொய்யை நினைத்ததில்லை என்கிறார். பொய் பேசினதல்ல, உள்ளத்தினுடைய டிரான்ஸ்லேட்டர் தான் நாவு. முஹம்மத் பெருமானார் இந்த உள்ளத்திலே பொய்யை நினைத்தது கூட இல்லை என்று இறைவன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த நாயகத்தினுடைய நிலை என்ன என்று பார்க்க வேண்டும். பெருமானாரின் பார்வை வரம்பு மீறிய பார்வை பெருமானாரிடத்திலிருந்து என்றைக்குமே நிகழ்ந்ததில்லை. அல்லாஹ் சொல்கிறார், பெருமானாரினுடைய சதிர் அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், எவ்வளவு உயர்ந்த விசாலமான எண்ணம் பெருமானாருக்கு, எவ்வளவு விசாலமான எண்ணம் நாயகத்திற்கு. அல்லாஹ் சொல்லுவான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், அந்த விசாலமான எண்ணத்தினுடைய வெளிப்பாடு என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டு நான் கொடுத்தேன் சிலவற்றை, ஆனால் நாயகமே உங்களுக்கு கேட்காமலேயே கொடுக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலப்படுத்து என்று கேட்டார்கள், ஆனால் நாயகம் ரபீஷரஹலி சதிரி வயஸ்ர்லி அம்ரி என்று கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லிட்ட அலம் நஷ்ரஹலக சத்ரக், கேட்காமலேயே உள்ளத்தை விசாலப்படுத்துகிறேன். இத்தனையும் பெருமானாருக்கு சொந்தம். பெருமானாரை முழுக்க முழுக்க அவர்களின் கண்ணியத்தை அல்லாஹ் பேசுகிறான். அந்த கண்ணியம் உள்ள நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். வல்லனின் வாழ்க்கை வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்தில் இருக்கிற வாய்ப்பை அல்லாஹ் விடுவான். அத்தகைய ஆற்றலை அத்தகைய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவான். ஆகிய வாஹுர் தாவா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல்லாஹி.